நம்ம சேனலில் ஏற்கனவே சில செட்டாப் பாக்ஸை பற்றின வீடியோஸ் வந்து ரிவ்யூஸை போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து எஸ்சிவியோட ஹெச்டி செட்டாப் பாக்ஸோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் எப்படி இருக்குது, இதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, மெயின் மெனுஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த செட்டாப் பாக்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். செட்டாப் பாக்ஸோட பேக் சைடில் வந்து நமக்கு வந்து ஒரு இன் கேபிள் போர்ட் கொடுக்குறாங்க, அதாவது கேபிள் நெட்ஒர்க்லேருந்து டேரெக்டாக வந்து இன்புட்டாக உள்ள கொடுக்குற போர்ட். அது போக வந்து 3.5 ஆடிஜாக் சப்போர்ட் இருக்குது, அதாவது அவுட்வேர்ட் போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து வெளியே ஏதாவது நமக்கு ஸ்பீக்கர் மாட்டணும்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட், மேலும் பென்ட்ரைவ் மாட்டுறதுக்காக ஒரு டைப் ஏ போர்ட், இப்போ பவர் சோர்ஸ் அடாப்டருக்காக ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. செட்டாப் பாக்ஸோட பாட்டம் சைடில் நமக்கு வந்து ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன், கீ ஐடி, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த கியூஆர் கோட் மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. செட்டாப் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஐஆர்க்கான ரிசீவர், அதாவது ரிமோட்க்கான ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இது போக வந்து ரெண்டு எல்இடிஸ் இருக்கும், மேலும் வந்து ஒரு மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை சேனல் மாற்றுறதுக்கும் மெனுஸ் மாற்றுறதுக்கும், அது போக பவர் பட்டன் மாதிரியான மூணு பட்டன்ஸ் இருக்குது. செட்டாப் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைட் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எஸ்சிவி ஹெச்டி அப்படிங்கிற மாதிரியே லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரிமோட்டில் வந்து என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரிமோட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரியாக வந்து ஒரு நாலு கலர் லேஅவுட், அது போக வந்து நார்மலான சேனல்ஸ் மாத்திர பட்டன்ஸ், ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் மாதிரி பட்டன்ஸ் மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து செட்டாப் பாக்ஸில் கூடிய பண்ணக்கூடிய எல்லா விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நம்ம வந்து ரிமோட் மூலமாக தான் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து செரிநேட் அப்படிங்கிறது மாதிரி போட்டிருக்காங்க. மேலும் இந்த ரிமோட் வந்து ரெண்டு AAA பேட்டரியில் ரன் ஆகுது. இப்போ வந்து செட்டாப் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி மெனு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரியாக உங்களுக்கு ஜெனர் தெரியும், அது போக சேனல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும். அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கிலையும் என்னென்ன சேனல்ஸாக இருக்குது அப்படிங்கிறத சைட் பை சைடாக பார்க்க முடியும். உதாரணத்துக்கு தமிழ், ரிலீஜியன், இங்கிலீஷ் மூவிஸ், நியூஸ், இன்ஃபர்டெயின்மெண்ட், அப்போ லாங்குவேஜஸ், மேலும் வந்து பல விதமான கேட்டகரிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்டகரி வைஸாக போக போக அந்த சைடோட சேனல்ஸையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். மேலும் வந்து எந்த ஒரு சேனல்ஸையும் வந்து ஏதாவது ஒரு சேனல்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த சேனலில் வந்து உங்களுக்கு பாட்டம் சைடில் என்னெல்லாம் மெனுஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சேனலில் வந்து என்ன ப்ரோக்ராம் ஓடுது, அடுத்து என்ன ப்ரோக்ராம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஆடியோட டைப், மேலும் வந்து டைமிங், அது போக வந்து ஃபேவரட்டாக ஆட் பண்ணுறதுக்கு எல்லோ பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியாக விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியாக வந்து எல்லா சேனல் மாற்றும் போது தெரியும். இதுபோல் ரேடியோ சீரீஸும் இருக்குது, ரேடியோ அப்படிங்கிற பட்டன் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரேடியோவில் வந்து ஆடியோஸும் வந்து கேட்கலாம். ரிமோட்டில் வந்து இபிஜி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டனை டேப் பண்ணுற பட்சத்தில் வந்து என்னென்ன சேனலில் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் அடுத்து வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிப்பாங்க. சில சேனல்ஸில் வந்து இந்த ப்ரோக்ராம் தெரியாது, ஆனால் பல சேனல்ஸ் வந்து என்ன டைமுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் வருது அப்படிங்க தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமையும் ரெக்கார்ட் பண்ணலாம், அதுபோக அப் டவுன் சேஞ்ச் பண்ணலாம் சேனல்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, மேலும் வந்து நமக்கு அடுத்தடுத்த டே வந்து என்னென்ன ஷெடியூல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் பட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கலர் பட்டன் வந்து ரிமோட்டில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண அதுக்கேற்ற மாறும். அது மாதிரியே ஷெடியூல் லிஸ்ட் பார்க்கறதுக்கு ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கிற மாதிரியாக கொடுத்துருக்காங்க. மேலும் அடுத்தபடியாக ஆடியோ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், இதை டேப் பண்ணீங்கன்னா சில லாங்குவேஜஸ், அதாவது இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்ததுன்னா அது வந்து ஒருவேளை அவைலபிளாக இருந்ததுனா லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். தமிழ் கூட நம்ம வந்து மாற்ற முடியும், நிறைய லாங்குவேஜஸில் இருக்குது, குறிப்பாக இந்த டிஸ்கவரி, பிபிசி, அது மாதிரி பல விதமான சேனல்ஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ் அவைலபிளாக இருக்குது. டேரெக்டாக அந்த ப்ரோக்ராம் வந்து இங்கிலீஷில் பார்க்காம தமிழ்லையும் பார்க்கலாம், இது போக மற்ற லாங்குவேஜ்லையும் வந்து பார்க்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. வழக்கம் போல் மியூட் பட்டன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சேனல்ஸும் ஃபேவரேட் பண்ணலாம், அதாவது உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான சேனல் என்ன சேனல் அப்படிங்கிறத பார்த்து வந்து தேவைக்கேற்றப்பல அந்த சேனலை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து செட் பண்ணி வைக்கலாம். ஸோ என்னென்ன சேனலுங்கிறத வந்து செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு நேம் வந்து கொடுத்துக்கலாம், அது மூலமாக வந்து அது ஃபேவரட்டாக வந்து காட்டும். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஹாட் பட்டன் வந்து காட்டியிருக்கும், அந்த ஹாட் பட்டன் வந்துச்சுன்னா அந்த சேனல் வந்து ஃபேவரட் லிஸ்ட்டே இருக்கும். இதுபோல் மெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை டேப் பண்ணிங்கன்னா வந்து நமக்கு வந்து ஏதாவது கேபிள் ஆப்ரேட்டர் பில் ஏதாவது கெட்டில் அது மாதிரி இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இல்லை லாஸ்ட் டேட் இருந்துச்சுன்னா அது வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரியாக வந்து அமையும். இதே மாதிரியாக வந்து இந்த செட்டாப் பாக்ஸில் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. யூஏயோட லேஅவுட்டை பொறுத்தவரை நமக்கு வந்து கொஞ்சம் சேனல் சில நேரங்களில் வந்து அந்த யூஏ மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது, மற்றபடியாக வந்து நமக்கு சேனல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் இன்ஃபர்மேஷன் சிக்னல்ஸ் மாதிரியான எல்லா விதமான விஷயங்களும் ஒரே இடத்துல இருந்து பார்க்க முடியும். மேலும் மெனு பட்டன் வந்து சூஸ் பண்ணும்போது ப்ரோக்ராம் லிஸ்ட் மாற்றலாம், இபிஜி மெனுஸ், ஜெனர்ஸ், அது போக ஃபேவரட் மாதிரியான எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பாஸ் கீ செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த கீ வந்து போட்டால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ப்ரோக்ராம் எடிட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்க, அவங்க வந்து குறிப்பிட்ட சேனல் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை லாக் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இருக்குது, அதாவது லாக் மற்றும் அன்லாக்கும் வந்து பண்ணலாம். டேரெக்டாக இந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து மாடிஃபை பண்ணலாம். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக இந்த மெனு மூலமாக வந்து பண்ண முடியும், அதை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக வந்து நமக்கு மெயின் மெனுவில் ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபேவரேட் ஆப்ஷன், அதாவது ஃபேவரேட் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடிச்சமான சேனல்ஸை வந்து ஃப்ரெண்டில் கொண்டு வரதுக்கும் அல்லது வந்து செட் பண்ண வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேவரட் அப்படிங்கிற பட்டனும் டேப் பண்ணலாம், இல்லை இந்த மெனு மூலமாக கூட நீங்கள் ஃபேவரட் சேனல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்தபடியாக ரிமோட்டில் வந்து ரைட் சைட் பட்டன் நமக்கு நீங்கன்னா ஆட்டோ சர்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், சர்ச் ஆப்ஷனில் இதை வச்சு நீங்கள் வந்து என்னென்ன சேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக சர்ச் பண்ணலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட கம்மியான லிஸ்ட்டில் வந்து சேனல்ஸ் வந்து டிஸ்பிளே ஆச்சுன்னா இதை வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு எல்லா சேனலும் வந்து மறுபடியும் ரீசர்ச் ஆயிரும். அடுத்தபடியாக செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து லாங்குவேஜ் மாற்றலாம், ஏவியூஇ செட்டிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் பல விதமான செட்டிங்ஸ் பண்ண முடியும். மேலும் அடுத்ததாக ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஷெடியூல், அதுபோல் சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது மோஸ்ட்லி தேவைப்படாது. அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா மீடியா பிளேயர், அதுபோல் யூஎஸ்பி மேனேஜர், அதாவது பென்ட்ரைவில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்க்குறதுக்கு. கடைசியாக வந்து நமக்கு வந்து சிஏ இன்ஃபர்மேஷன், மெயில் மாதிரியான விஷயங்கள், ஸோ இதுவுமே தேவைப்படாது. ஸோ மொதல்
ஆப்ஷன் மட்டுமே போதுமானது, மற்ற செட்டிங்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ராவாக உள்ள செட்டிங்ஸாக இருக்கு. இது போக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத லிஸ்ட் வந்து ஏதாவது சேனல்ல இருந்துச்சுன்னா அது மாதிரியாக எல்லோ கலர்ல உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேல வந்து காட்டும். கடைசியாக இதோ சப்ஸ்கிரிப்ஷனோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு நார்மலான எஸ்டி வெர்ஷன் வச்சிருந்தீங்கன்னா 240 ரூபாய்க்கும், அதே ஹெச்டி வெர்ஷன் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மாதம் 320 ரூபா அப்படிங்கிற கட்டணம் வருது. ஸோ இந்த ப்ரைசிங் வந்து திருநெல்வேலியில் வருது. ஒருவேளை உங்கள் ஏரியாவில் என்ன ப்ரைசிங் இருக்குது அப்படிங்கிறது கீழ் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓரளவு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பார்க்கும்போது பிக்சர் குவாலிட்டி, அதாவது நமக்கு வந்து இந்த வீடியோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது, சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா சேனல் மாற்றும் போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்குது. லைட்டாக வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீன் இடையில வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக. சில நேரங்களில் வந்து இந்த பிளாக் ஸ்க்ரீன் அப்படியே இருந்தது, ஆடியோ மட்டுமே கேட்குற மாதிரி இருக்குது. மறுபடியும் சேனலை மாற்றிட்டு திருப்பி வந்தால் மட்டுமே அது ஓடுற மாதிரியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ராசஸ் மட்டும் பவர்ஃபுல்லாக வச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், மற்றபடியாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் இந்த SCV செட்டாப் பாக்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் கீழ் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன், எவ்வளோ ப்ரைஸ் கேட்டுறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் டெக்கின் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.